التحيات الأمرامل مون راود ركعتي ركاها يلندي فاتحة سورة ودي قل الله وحد سورة بودا بن دم ركو سيدي ركوبي لرندي يلندي قل الدعاء اللهم اهدني فيمن هديت وعافني فيمن عافيت وتولني فيمن توليت وبارك لي فيما اعطيت وقني شر ما قضيت انك تقضي ولا يقضى عليك وانه لا يذل من وأليت என்கிற துகாவை ஓத வேண்டும் இந்த துகாவை ருக்கு செய்வதற்கு முன்பாக கொள்ளலாம் அல்லது ருக்குவிற்கு பிறகும் நாம் கொள்ளலாம் பிறகு சஜிதா செய்து அத்தஹையத்தில் அமர்ந்து சலாம் கூறி முடிக்க வேண்டும் இது முதலாவது முறை இரண்டாவது முறை இரண்டு ரகத்தை தனியாகவும் ஒரு ரகத்தை தனியாகவும் தொழுவது அதாவது இரண்டு ரகத்தை தொழுது சலாம் கூறி முடித்துவிட்டு பிறகு ஒரு ரகத்தை தனியாக தொழுக வேண்டும் அந்த ஒரு ரகத்தை மூன்றாவது ரகத்தை நாம் எப்படி தொழுதுமோ அதை போன்று தொழுக வேண்டும் இந்த இரண்டு முறையில் இரண்டாவது முறைப்படி தொழுவதுதான் சிறந்ததாகும் நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் இந்த முறைப்படிதான் அதிகமாக தொழுதிருக்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டு முறைப்படியும் இல்லாமல் இரண்டாவது ரகத்தில் அத்தையாத்தில் அமர்ந்து சலாம் கொடுக்காமல் மூன்றாவது காயத்திற்காக எழுந்து மகிரிப் தொலகையைப் போன்று தொழுவது கூடாது வித்திரு தொழுகை மகிரீப் தொலுகையை போன்று தொல்லாமல் அதற்கு மாற்றமாக தொழுங்கள் என்று நபி கூறியிருக்கிறார்கள் வித்திரு தொழுகையில் இந்த சூறாக்களை ஓதுவதுதான் சிறந்ததாகும் இந்த சூறாக்கள் தெரியவில்லை என்றால் நமக்கு தெரிந்த சூறாக்களை நாம் மோதிக்கொள்ளலாம் நபி அவர்கள் வித்திரு தொழுகை விடாமல் தொழுது வந்தார்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் வித்திரையும் வித்திரு தொழுபவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹ் அக்பர் நம்மால் முடியாத நேரத்தில் ஒரு ரக அட்டாவது வித்திருத்தொழுங்கள் என்று நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் வித்திருத்தொழுகையை நாம் வளமையாக்கி அல்லாஹிற்கு பிடித்தமான அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக